வரை கல்வி. ஈசாக்கின் மகன்களான ஏசா யாக்கோபு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நலமா? போன வாரம் நம்ம ஆப்ரகாம் மகன் ஈசாக்குக்கும் ரபேக்காக்குக்கும் கல்யாணம் நடந்ததை பற்றி பார்த்தோமா? இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க யார் யாருன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்த்துலாமா? ஜோஸ் மர்சி, சென்னை ஊரகடம் ரக்ஷிதா, வேலூர் காட்பாடி சோபியா கென்னடி, திருவண்ணாமலை ஜாக்குலின், சென்னை ஜோகன்னா ஆலிஸ், பாளையங்குட்டை டியா டேனியல், இவங்க எல்லாத்துக்கும் நாம் ஆமேன் வலையொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வாரம் மறைக்கல்விக்குள்ளே போகலாமா? ஆப்ரகாமோட மகன் ஈசாக்குக்கு 40 வயசில் தான் ரபேக்கா கூட கல்யாணம் ஆச்சான். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அதனால் ஈசாக்கு கடவுள்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரும் அவரோட ஜெபத்தை கேட்டதால் ரபேக்கா வயிற்றில் குழந்தைய உருவாக்குனாராம். ஒன்று இல்லை, 2 ஆண் பிள்ளைங்களா உருவாக்குனாராம். ஈசாக்கும் ரபேக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். குழந்தைங்க ரெண்டும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ரபேக்கா கிட்ட, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தால் பிரிந்திருப்பேன். ஓர் இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாக இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான்னு சொன்னாராம். அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து ரபேக்காவுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சான். முதல்ல பிறந்த குழந்தை சிவப்பாகவும் உடம்பு ஃபுல்லாக முடியாகவும் பிறந்துச்சான். அதனால் அந்த குழந்தைக்கு ஏசான்னு பேர் வச்சாங்க. 2வது பிறந்த குழந்தை ஏசாவோட குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்துச்சான். அவனுக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சாங்களாம். 2 குழந்தையும் ரொம்ப பாசமாக வளர்த்தாங்களாம். 2 பேரில் ஏசா வேட்டையாடுறதுல வல்லவனாகவும் திறந்த வெளி மனிதனாகவும் வாழ்ந்தானான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாக வீட்டுக்குள்ளே வாழ்பவனாக வாழ்ந்தான். ஏசா வேட்டையாடி உணவு கொடுத்ததால் ஈசாக்கு தன்னோட மூத்த மகன் மேலே அதிகமாக பாசிச்சிருந்தாராம். யாக்கோபு வீட்டிலே இருந்து அம்மாவுக்கு உதவி செஞ்சதால் யாக்கோபுக்கு அம்மா ரபேக்கா அதிகமாக பாசம் காட்டினாங்களாம். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைச்சிட்டு இருந்தாராம். அப்போ வேட்டையாடிட்டு ரொம்ப பசியோடு வந்த நம்ம ஏசா அவங்கிட்ட கொஞ்சம் உணவு கேட்டாராம். நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன், இந்த சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டாராம். ஆனால் யாக்கோபு, நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், ஆனால் நீ உன்னோட தலைமை மகன் உரிமையை இப்போதே எனக்கு விட்டுவிடுன்னு சொன்னாராம். ஏசா அதுக்கு பதிலாக, நானே பசியில் சாக போகிற நிலைமையில இருக்கேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதை நீ ஏன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாராம். கூழை வாங்கி நல்லா குடிச்சிட்டு போயிட்டாரு. தன் அண்ணன் ஏசாவை ஏமாற்றி தலைமகன் உரிமையை வாங்கிட்டதால் ரொம்ப சந்தோஷப்பட்டார் யாக்கோபு. ஏசாவுக்கு எதுவுமே புரியலை. பின்னாடி வர பிரச்சனையும் எதையும் கண்டுக்காமல் நிம்மதியாக ஓய்வெடுக்க போயிட்டார். பசி அதிகமாச்சுன்னா மயக்கம் வரும். டேஸ்ட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது மாதிரி தான் ஏசாவும் சாப்பாடு மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சாரு. நாமளும் சில நேரங்களில் பசியில் என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி கூட எல்லாம் சண்டை போடுவோம். யாக்கப்பு மாதிரி அவங்களே ஏமாற்றுவோம். அதனால் குட்டீஸ், நம்ம விளையாட்டுத்தனத்தால் அவங்க கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும், சரியா? நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன காரியம் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காமல் பார்த்துக்கணும். நல்ல பிள்ளைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழணும். இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, ஈசாக்குடைய பிள்ளைங்க பேர் என்ன? ஈசாக்குடைய பிள்ளைங்க பேர் என்ன? சரியான பதிலை கமெண்ட் எழுதுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.